சிந்து சமவெளி நாகரிகமும் சுமேரியர்கள் நாகரிகமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். இப்போ கடைசியாக கீழடி அப்படிங்கிறது அந்த அகழ்வாராய்ச்சிக்கு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்த வரி எழுத்துக்களும் அதே மாதிரி இப்போ கிடைச்சிருக்க அந்த கீழடியில் கிடைச்சிருக்கிற வரி எழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையாக இருக்கின்றன. எனவே சிந்து சமவெளி நாகரிகம் எப்போது தோன்றியதோ அதே நேரத்தில் கீழடி அப்படிங்கிற ஒரு நாகரிகமும் தோன்றியிருக்கலாம். இரண்டும் ஒரே நாகரிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழடி நாகரிகம் 2600 வருடங்களுக்கு முன்புடையது அப்படிங்கிற அந்த ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. அதுக்கும் முன்னாடியான ஒரு நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் இல்லாட்டி சுமேரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதனுடைய அந்த ஒற்றுமை என்ன? தமிழருடைய உண்மையான நாகரிகம் சுமேரிய நாகரிகமா? இது எப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் இல்லாட்டி பல நாடுகளுக்கு பிரிந்தது? இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ நான் பேச போகிற எல்லா விஷயமே எடுக்கப்பட்டது தமிழ் செல்வா .blogspot.com வளவு.com அதே மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய எனது இந்தியா அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில தரவுகள் தான். நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பேச போகிறோம். கீழடி அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிக்கு முடிவுகள் வந்த போதே தமிழண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கத்து காணிச்சிட்டு இருக்கும்போது சுமேரிய நாகரிகத்திற்கும் தமிழனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஸோ சொல்ல போகிற சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுட்டு வாங்க. நிறைய உண்மைகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. இதை பேஸ் பண்ணி, நான் இப்போ சொல்ல போகிற இந்த வீடியோவை பேஸ் பண்ணி நிறைய விதமான ஆய்வுகள் வருங்காலத்தில் செய்யப்படலாம், கண்டிப்பாக செய்யப்படும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருக்கு. ஸோ ஒரு விஷயம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வியை கேட்டுக்கிறேன். பிசா அப்படிங்கிற ஒரு வேர்டு நமக்கு தெரியும், இப்போ புதுசாக வந்தது தான் இந்த பிசா அப்படிங்கிற வேர்டு. இது இந்தியாவில் இப்போ தான் கொஞ்ச நாளாக பரிச்சயம் ஆகிட்டே இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிசா அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருந்ததா? கிடையாது. ஸோ ஒரு பொருள், அந்த பொருளுக்கான பெயர் ஏதோ ஒரு நாட்டில் இருந்திருக்கு, அந்த நாட்டிலிருந்து அந்த கலாச்சாரம் இங்கே பரவினால் மட்டும்தான் அதனுடைய பெயரோ இல்லாட்டி அந்த பொருளோ இந்த ஒரு நாட்டுக்கு அறிமுகம் செய்யப்படும். கரெக்டு தானே? இதை கரெக்டுன்னு ஒத்துக்கிட்ட எல்லாருமே அடுத்ததான் நான் கேட்க போகிற இல்லாட்டி நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிற சில விஷயங்களை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இப்போ இந்த சுமேரிய நாகரிகம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கணுங்க. மேருமலை தமிழகத்தில் இருக்கிற இல்லாட்டி தமிழ்நாட்டில் கிடைச்ச நிறைய விஷயங்கள்ல, அது இலக்கியமாக இருக்கட்டும் இல்லாட்டி சில செய்யுளாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே மேரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த மேரு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மேரு அப்படின்னா உயர்ந்த இடம், மலை, குஞ்சுகள், ரொம்ப உயர்ந்த மலை அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்திய ஒரு வார்த்தை தான் மேரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ இந்த மேரு எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரு மலை அப்படின்னு சொல்றதுல நிறைய விதத்தில் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மேரு மலை அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இருக்கு, அதே மாதிரி மணிமேகலையில் இருக்கு. சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் சொல்லப்பட்ட இந்த மேரு மலை இப்போது இருக்கும் இமயமலை அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. கண்டிப்பாக அது எந்த இடமா தான் இருக்கும்? இமயமலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்டில் தான் இந்த ஒரு டாபிக் முழுவதுமாக போக போகிறது. ஸோ மேருமலை அப்படின்னு சொல்றத இமயமலையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இன்னொரு கேள்வியை கேட்குறேன். எவரெஸ்ட்டுக்கு எப்படி எவரெஸ்ட்னு பேர் வந்துச்சு தெரியுமா? அடிமையாக இருந்தோம் நம்ம கொஞ்ச நாள். அடிமையாக இருக்கிற வரைக்கும் இந்த எவரெஸ்ட்டுக்கு கொடுமுடி 15 அப்படிங்கிறது தான் பெயர். ஆமாங்க, கொடுமுடி 15 அப்படிங்கிறது தான் பெயர். அதன் பிறகுதான் எவரெஸ்ட் அப்படிங்கிற பெயரே வைக்கப்பட்டது. இந்த எவரெஸ்ட் அப்படிங்கிற பெயர் இந்தியாவின் நில அளவு செய்யப்பட்ட ஒரு என்ஜினியருடைய பெயர். அவருடைய முழுமையான பெயர் ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறது தான். இதை யார் வைக்கிறாங்க இந்த பெயர்? இந்த ஒரு மலைக்கு இல்லாட்டி இந்த கொடுமுடி 15 அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க எவரெஸ்டின் பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? அதை சொன்னவரும் ஒரு ஆங்கிலேயர். அவருடைய பெயர் ஆண்ட்ரூ வாகு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆண்ட்ரூ வாகு சொன்னதால் இந்த எவரெஸ்ட், ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவருடைய பெயர் தான் இந்த எவரெஸ்ட் அப்படிங்கிற சிகரத்துக்கு வைக்கப்பட்டுள்ளது. நார்மலா கடல் மட்டத்திலிருந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர், 8848 மீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எவரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலேயனுடைய பெயர், அதை தான் நம்ம இப்போ கூப்பிட்டு இருக்கோம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இல்லாட்டி இதை சார்ந்து இருக்கிற நாடுகள் இந்த எவரெஸ்ட் சிகரத்தை எப்படி அழைக்கின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேபாள் அப்படிங்கிற நாடு இன்றளவும் எவரெஸ்டை சாகர் மாதா அப்படின்னு சொல்லிதான் அழைக்கிறார்கள். அதுக்கு ப்ரூஃப் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எவரெஸ்ட் சிகரத்தை இன்றளவும் நேபாளியர்கள் சாகர் மாதா என்று அழைப்பதற்கான ப்ரூஃப் அந்த சர்டிபிகேட் தான். அந்த சர்டிபிகேட்ல கீழே எழுதியிருக்கு பாருங்க, மிஸ்டர் மைக்கேல் ஆரோன் ஹாமல் ஆஃப் யூஎஸ் ஆஃப் அமெரிக்கா ஹஸ் சக்சஸ்ஃபுல்லி கிளைம்ட் 8848 மீட்டர் ஹை சாகர் மாதா.
எம்டி எவரஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல சாகர் மாதா அப்படின்னு சொல்றதுதான் எவரஸ்டினுடைய பண்டைய பெயர். இப்போதும் கடல் மாதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன அழைச்சிட்டு வந்தோம், இந்த எவரஸ்ட் சிகரத்தை அழைத்து கொண்டு வந்தோம். அதன் பிறகுதான் எவரஸ்ட் அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுகிறது. இந்த எவரஸ்ட் சிகரம் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம், மேருமலை இமயமலையில் இருப்பதாக நாம் பார்த்தோம். இந்த ஒரு மேருமலை இல்லாட்டி இமயமலை அப்படின்னு சொல்றது ஒட்டு மொத்தமா இந்த உலகத்துல பண்டைய நாகரிகம் அப்படின்னு சொல்ற எல்லா நாகரிகமும் உரு பெற்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த நாகரிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்து நாகரிகம், சுமேரிய நாகரிகம், சீன மஞ்சளாட்டு நாகரிகம், தென்கிழக்காசிய அங்கோர்வாட் நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம், மெசபட்டோமியா நாகரிகம், மாயன்கள் நாகரிகம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இவ்வளவு நாகரிகம் உருவானது அந்த மேருமலையிலிருந்து தான். அப்படின்னா அந்த மேருமலை எவ்வளவு ஆறுகளை தாங்கி நிற்கும்? ஆற்றின் ஓரத்தில் தான் நாகரிகங்கள் தோன்றியது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அது கங்கையாராக இருக்கட்டும், வைகையாராக இருக்கட்டும், இந்த மலையிலிருந்து தான் ஆசிய கண்டத்தின் பெரும்பாலான ஆறுகள் உற்பத்தி ஆகின்றன. சீனா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் என எல்லா நாடுகளுக்கும் சோறு போடுறது எந்த ஒரு மலைதான், இந்த மேருமலை அப்படின்னு சொல்ற இமயமலை தான். இப்ப இந்த மேருமலையிலிருந்து தான் எல்லா நாகரிகமும் தொடங்கியது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்பவுமே ஒரு தமிழ்ல ஒரு சொல் இருக்கு, அங்கு இங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும்னா முதல் எழுத்து மட்டுமே மாறும், கரெக்ட் தானே? அங்கு இங்கு ஆ இ இந்த இரண்டு எழுத்து தான் அங்கங்க மாறிட்டு இருக்கு. அங்க இங்க அப்படின்னு சொல்றதும் அந்த ஆயி அப்படிங்கிற அந்த எழுத்து தான் மாறுது. இதே மாதிரி அந்த மேரு அப்படிங்கிற இடம் பார்த்தோம் பாருங்க, அந்த இமயமலை அப்படிங்கிறத பார்த்தோம் பாருங்க, இந்த இடத்துல நாகரிகம் தொடங்கியது. அந்த நாகரிகத்துக்கு மேல் அந்த மேரு அப்படிங்கிற அந்த இடத்துல நேரா ஒரு கோடை போட்டுக்கோங்க, அதுக்கு மேல் பகுதி, அதற்கு கீழ்ப்பகுதி, இரண்டு நாகரிகங்கள் ஒரே இடத்துல தோன்றியிருக்கு. இப்ப மேல் பகுதி கீழ்ப்பகுதியை அவர்கள் குறிப்பிட வேண்டும். அதற்காக அவர்கள் பயன்படுத்தியதான் சுமேரு குமேரு அப்படிங்கிறது. சோ சுமேரு அப்படிங்கிறது சுமேரிய நாகரிகமாகவும், குமேரு அப்படிங்கிறது குமரி நாகரிகமாகவும், குமரிக்கண்ட நாகரிகமாகவும் மாறியது. ஒரே இடத்துல இருந்து தொடங்கிய நாகரிகம் தான் இரண்டாக பிரிகிறது. மேல் பக்கம் கொஞ்சம் பேர் போறாங்க, கீழ்ப்பக்கம் கொஞ்சம் பேர் வராங்க. அது சுமேரியர்கள் நாகரிகமாக மாறியது, கீழே வந்தவர்கள் குமேரிய நாகரிகமாக மாறியது. இப்படி மாறின ஒரு நாகரிகம் தான் ஒவ்வொரு இடங்களாக பிரிந்து 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 தமிழர்கள் பல்வேறு விதமான நாடுகளுக்கும் சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபா இந்த இரண்டு நாகரிகத்தையும் சொல்லலாம். இதோடு நான் முடிச்சிருவேனா, இல்லாட்டி இந்த தமிழ் செல்வா அப்படிங்கிற அந்த பிளாக் ஸ்பாட் எழுதுனவங்களாம் முடிச்சிருவாங்களா? நிறைய ஆய்வுகள் அதை பத்தியே செஞ்சிட்டு இருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகமும் கண்டிப்பாக தமிழர்களுடைய நாகரிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க எழுத்துக்களில் பதித்துள்ளார்கள். எல்லாருக்குமே ஹிஸ்டரியில பதிய வச்சிருக்காங்க. சோ அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு சுமேரு அப்படிங்கிறது வந்திருக்கும், சுமேரு சுமேரிய நாகரிகம், குமேரு குமேரிய நாகரிகம். இந்த குமேரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு சிரிப்பா இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் பேர் கேட்கும்போது இதெல்லாம் கப்ஸா விடுறடா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் இருக்கு. அதற்கு முன்பாக சிலப்பதிகாரத்துல இடைநின்றோங்கிய நெடுநிலை பவ்வமும் மேருவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், அந்த மேருவில் அப்படிங்கிறத அடிக்கோள் போட்டுக்கோங்க. பருளி ஆற்றுடன் பன்மலை அடுத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையும் இது சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த செய்யுளில் இடம்பெற்றிருக்கும் வார்த்தைகளாகும். மணிமேகலையிலும் இந்த மாதிரி மேரு அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, சுமேரிய நாகரிகம் அப்படின்னு சொல்றது ஈராக் வரை பரவி இருந்ததே, அதை நீ எப்படி சொல்கிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க முன்னே வரும். அந்த கேள்விக்கான பதில், காசு மேருல இருந்து ஈராக் வரை பரவின அனைத்து நாகரிகத்தையும் சுமேரு நாகரிகம் என்று அழைத்தார்கள். காசு மேரு காஷ்மீர் காஷ்மீர், காலங்கள் செல்ல செல்ல அந்த ஒரு வார்த்தை மருவி 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 காசு மேரு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை காஷ்மீராக மாறியது. இங்கிலீஷ்காரன் ஆங்கிலேயர்களுக்கு எதுவுமே நீட்டி வாசிக்கலாம் தெரியாது, ஷார்ட்டா இருக்கணும்னு நினைப்பான். அதுதான் இந்த காசு மேரு அப்படின்னு சொன்னத காஷ்மீர் அப்படின்னு சொன்னா நாளடைவில் அது எதாக மாறியது, காஷ்மீராக மாறியது. இப்படி காசு மேருலிருந்து ஈராக் வரை இருக்கும் அந்த இடங்களை அந்த ஒரு நாகரிகம் சுமேரிய நாகரிகமாக மாறியது. அங்கே பின்பற்றியது எல்லாமே தமிழர்களுடைய பண்பாடும் அவங்களுடைய அந்த ஒரு நாகரிகமும் தான். இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த உண்மைகள் இனி வரப்போற அந்த பதிவுகள் வழியாக புரிய ஆரம்பிக்கும். இது தமிழர்களுடையது அப்படின்னு சொல்றீங்க, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா, அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது தான்.
இந்த பாமீர் முடிச்சு தக்ஷசீலா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, இந்த உலகிலேயே முதல் முதலாக தோன்றிய ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த பாமீர் முடிச்சுக்கு என்ன அர்த்தம்? பாமீர் அப்படிங்கிறத பார்த்தோம், அது பாமீர் கிடையாது, பாமேரு அப்படிங்கிறது தான். இந்த பாமேரு தான் மருவி மருவி பாமீராக மாறியது. பாமேருனா பத்து மேரு, பத்து மலைகள் ஒன்றிணைக்கும் ஒரு இடத்தை தான் பாமேரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அந்த பாமேரு மருவி பாமீராக மாறியது. அப்படி என்றால் இந்த தக்ஷசீலம் அப்படிங்கிறது தானே இந்த பாமீர் முடிச்சு கூட சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுவும் தமிழ் சொல் தானா அப்படின்னு கேட்டா, ஆமா தமிழ் சொல்லுதான். தக்ஷசீலம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை, இப்போது அழைக்கப்படும் ஒரு வார்த்தை. அதற்கு முன்பாக அது இருந்தது தசசைலம் அப்படிங்கிறது தான். இதுல சைலம் அப்படிங்கிறது மலை அப்படிங்கிறது தான், தச அப்படிங்கிறது பத்து. இதே தான் அதையும் சொல்றாங்க, தட்சசீலம் அப்படிங்கிறது பத்து மலை, தச சைலம் அப்படிங்கிறது பத்து மலை. இந்த சைலம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேறொரு வார்த்தையும் சொல்றேன், சேலம். சைலம் தான் சேலமாக மாறியது. சேலம் அப்படின்னு சொல்லும் போது அங்க நிறைய மலைகள் இருந்தது, அதைதான் அதை சேலம் சொல்லி அழைத்தார்கள். தச சைலம் அப்படிங்கிறது தசசீலமாக தட்சசீலமாக மாறி போனது. இன்னும் உங்களால நிறைய விஷயங்களை நம்ப முடியாது. இந்த டாபிக்கே ஒன்னுக்கு ரெண்டு தடவை கேட்டு பாருங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்ல போறேன். அடுத்ததா இந்த மேரு மலைக்கு கீழே இருக்கிறது தான் குமேரு அப்படிங்கிறத பார்த்தோம், குமரிக்கண்டம் இல்லாட்டி அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இதுல இந்த சுமேரிய நாகரிகம் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த மேருமலையின் தென்முனை இருக்கும் நாடுதான் கம்போடியா அப்படிங்கிற ஒரு நாடு. இந்த நாட்டு மக்களை எப்படி அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குமார் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். கம்போடியாவில் உள்ள இனத்தின் பெயர் தான் குமார், KHMER அப்படிங்கிற ஒரு ப்ரொனன்சியேஷன்ல குமார் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். அவங்களை வேறு விதத்திலையும் அழைத்தார்கள், கம்போஜியா அல்லது கம்போஜா என்று அழைத்தார்கள். இன்று அது கம்போடியாவாக மாறி நிற்கிறது. இந்த மக்களை கம்போடியர்கள் அப்படின்னு சொல்லியும் அழைப்பார்கள். இன்றைய கம்போடியா அப்படிங்கிற ஒரு நாட்டை அன்றைய காலத்தில் குமார் அப்படிங்கிற ஒரு பெயர்லேயே அழைத்தார்கள். இதுல கம்பு என்ற ஒரு அரசன் ஆண்டதாக ஒரு வரலாறே சொல்கிறது. அந்த கம்பு யார் அப்படின்னு தேடி போகும்போதுதான் அவர் பெயர் கௌந்தன்யா அப்படிங்கிற ஒரு பெயருடைய ஒரு அரசன் ஆண்டு வந்தான் KP 68 என்கிற உண்மை பிற்காலத்தில் தெரிய வந்தது. சீனால அவரை எப்படி அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குன் தியான் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இதை பத்தி மிகப்பெரிய ஒரு ஆர்டிகல் சீனால தாய்லாந்துல கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அகத்தியர் முனிவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முனிவரை கேள்விப்பட்டிருக்கோமே, தமிழ் வளர்த்தார் இல்லாட்டி தமிழுக்காக நிறைய விஷயங்கள் செய்தார். அவருக்கான சிலையை கம்போடியால எங்க போனாலும் நீங்க பார்க்கலாம். ஏன் கம்போடியால அகத்தியருக்காக ஒரு சிலையை வச்சிருக்காங்க? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு முனிவருடைய சிலை ஏன் கம்போடியால இருக்கு? அதுவும் ஒரு தமிழர் பண்பாடாக இருந்து வந்த நாடுதான் கம்போடியா. அப்படின்னு சொன்னாலே பனைமரத்துக்கு அங்க ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் இந்த பனைமரத்தை பத்தி பார்க்கும் போதெல்லாம் கம்போடியா நாட்டை பத்தி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். தமிழர்களுக்கும் கம்போடியர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒற்றுமைகள் இருப்பது என்பது அன்றைய டாபிக்லையும் பார்த்தோம், இப்போதும் பார்க்கிறோம். நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்கள் அங்க ஒற்றுமையாக இருக்கும். சோ அடுத்ததான் நம்ம டவுட், இந்த கம்போடியா அப்படின்னு சொல்லும் போதே அங்கோர் வார்ட் அப்படிங்கிற அந்த கோயில் தான். அந்த கோயிலை யார் கட்டினார்கள், அதன் பின்னால் இருந்த மிக முக்கியமான சில உண்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே தமிழுக்கும் கம்போடியாவுக்கும் சுமேரிய நாகரிகத்திற்கும் இருக்கும் தொடர்புகளை பார்க்கலாம் அடுத்த பதிவாக. எல்லா விஷயத்தையும் நான் இந்த ஒரு பதிவுல சொல்லிட்டேன்னா இதை கேட்க கேட்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும், அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு சொல்லி நீங்களே உங்க மனசை போட்டு குழப்பிக் கொள்வீர்கள். எனவே இந்த பதிவே ஒன்னுக்கு ரெண்டு தடவை கேட்டு பாருங்க, நிறைய நண்பர்கள்ட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, ஏன் இது இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்மகிட்ட ப்ரூஃப் கிடையாது, நம்மகிட்ட ப்ரூஃப் இல்லாதனால நம்மகிட்ட இருக்கிற சில விஷயங்களை ஏன் ப்ரூஃபா எடுக்க முடியாது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் விதைத்தால் தான் நிறைய நபர்களுக்கு ஓகே இது ஏன் இப்படி இருக்காது, இப்படி வரலாறு இருந்திருக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் எழும். அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி நம்முடைய வரும் தலைமுறை செல்லும், கண்டிப்பா நமக்கான பதில் கிடைக்கும். அந்த பதிலை கேட்க வைப்பதற்காக சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இதை பகிர்ந்தாவது அந்த கேள்வியை நீங்களும் கேளுங்கள். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.